நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் விஷாரது பூர்வார்து புக்கில் இருக்கக்கூடிய, அதாவது நவீன் ககானி கலஸ் வியாக்கியான் மாலா சகித் அந்த புக்கில் இருக்கக்கூடிய வாபசி, அதில் வரக்கூடிய டிப்பணி, அதாவது கஜாதர் பாபு அவர் பற்றி ரெண்டு டிப்பணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கஜாதர் பாபு, இன்னொன்று வந்து அவருடைய ஒய்ஃப் கஜாதர் பாபு கி பத்னி. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கஜாதர் பாபு பற்றி சொல்லிட்டு வர்றேன். வாபசி ககானிக்கே பிரதான் பாத்திரம், அதாவது வாபசி கதையுடைய முதன்மை பாத்திரம் கஜாதர் பாபு 35 வருஷத்துக்கு 35 இயர்ஸ் 35 வருடம் வரை ரயில்வேயில் நௌக்கரி கற்கே வேலை செய்து ரிட்டையர் ஹோகையே ரிட்டையர் ஆகிவிட்டார். வே துக்கீதே, அவர் கவலையுடன் இருந்தார். கி தஃப்தர்கே ஆத்மீய மித்ரோங்ஸே, அதாவது அலுவலகத்தில் உள்ள மிக நெருங்கிய நண்பர்களை பிச்சுட்ரஹேகை பிரிந்து கொண்டு இருக்கிறோம். வே குஷ்தே, மகிழ்ச்சியுடன் இருந்தார். கி கையீசால், பல வருடங்கள் அகேலே ரஹினே கே பாத், தனியாக வசித்த பிறகு அப்னே பரிவார் வாலோங்கே சாத், தன்னுடைய குடும்பத்தவர்களுடன் குசிசே ரஹ்னே வாலேகை, சந்தோஷமாக இருக்கப் போகிறோம். பர் ஆனால் பரிவார் வாலோங்ஸே உத்னா ஸ்னேக், ஆனால் குடும்பத்தவர்களிடம் அவ்வளவு அன்பு ஆதர் மரியாதை சம்மான் கௌரவம் நஹி மிலா கிடைக்கவில்லை. உன்கோ அக்கேலா ரஹ்னா படுத்தாகை, அவர் தனியாக வசிக்க நேரிடுகிறது. உன்கா கர்மி, அவருடைய வீட்டில் ரஹ்னா இருப்பது உபதேஷ் தேனா, உபதேசம் சொல்வது கொடுப்பது. பகு அவர் பேட்டேசே, மருமகள் மற்றும் மகனிடம் கொய்னா கோயி காம் ககுனா, ஏதாவது ஒரு வேலை சொல்லுதல் ஆதீனே ஆகியவை. உன்கோ நஃப்ரத்கா பாத்திர பனாதியா, அவரை வெறுப்புக்கு உரிய பாத்திரமாக ஆக்கிவிட்டது. கஜாதர் பாபுக்கோ சோனே கிபி சமஷ்யாகுயி, அதாவது கஜாதர் பாபுவிற்கு தூங்குவதற்கும் ஒரு பிரச்சனை உண்டானது. உன்கா ஹர் பாத்மே, அவருடைய ஒவ்வொரு விஷயத்திலும் தக்கல் தேனா, தலையிடுவது கர் வாலோங்கோ பசந்த நகி ஆயா, வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தது. கஜாதர் பாபுனே அனுபவ் கியா, கஜாதர் பாபு அனுபவன உணர்தல் உணர்ந்தார். கி பகு பத்னி அவர் பச்சோங் கேலியே, அவர் வந்து மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு கேவல் மட்டும் தனோபார்ஜன், அதாவது பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வஸ்துன பொருள். எக் தின், ஒரு நாள் நௌக்கர்கே காம், வேலைக்காரனுடைய வேலை டிக் தரக்ஸே நா கர்னேக்கி சர்ச்சா ஹுயி, சரியாக வேலை செய்யவில்லை என்று ஒரு சர்ச்சை எழுந்தால் நௌக்கர்கா ஹிசாபு கர்தியா, வேலைக்காரனுடைய கணக்கை முடித்துவிட்டார். கர்க்கி ஆம்தனி பி கம்தி, ஆம்தனின வருமானம், வீட்டினுடைய வருமானமும் குறைவாக இருந்தது. கர்ச் ஜியாதா, செலவு அதிகம். பேட்டேகோ பஹுனி இஸ்கி சூச்சனா தி, மகனுக்கு மருமகள் இஸ்கி சூச்சனா, இதை வந்து அறிவிப்பை கொடுத்தால், இந்த மாதிரி ஆயிடுச்சு வீட்டில் ஒரு கஷ்டமாக பிரச்சனையாயிருச்சுங்கிறத சொல்கிறாங்க. இஸ் கட்டனா கே பாத், இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நரேந்தர் அமர் வசந்தி சபுக்கே சப் எல்லோரும் கஜாதர்க்கு ஆலோசனாம் கர்ணேலகி, அவரை பற்றி விமர்சனம் செய்ய தொடங்கினார்கள். பத்னி பி உன்கே அனுகூல் பாத்தேங் நகி கர்த்தித்தி, பத்னி பி மனைவியும் அவருக்கு ஏற்ற விஷயங்களை செய்யவில்லை. கஜாதர் பாபுனே புனக, கஜாதர் பாபு மீண்டும் நௌக்கரி பர் ஜானேகா, வேலைக்கு செல்வதற்கான நிச்சய கர்லியா முடிவு செய்து விட்டார். உன்கோ ஏக் மில்மே, அவருக்கு ஒரு மில்லில் காம் மிலா கயா, மில் கயா, வேலை கிடைத்து விட்டது. தூசரே தின், அடுத்த நாள் பத்னிசே மனைவியிடம் சிதே ககா நேராக சொன்னார், முஜே சேட் ராம்ஜி மல்கி சீனி மில்மே, எனக்கு வந்து சேட்டு ராம்ஜி மில் உடைய சர்க்கரை ஆலையில் நௌக்கரி மில் கயி, வேலை கிடைத்து விட்டது. பஷோங் ஜானாகை, நாளை மறுநாள் செல்ல வேண்டும். பத்னி உன்கே சாத் ஜானே தயார் நகி ஹுயி, பத்னி மனைவி உன்கே சாத் அவருடன் ஜானே செல்ல தயாராக இல்லை.
உஸ்னே கஹா, அவள் சொன்னார், மை சலூங்கீதோ, நான் வந்தால் கர்கா கியா ஹோகா, வீடு என்ன என்னத்திற்கு ஆகும். ஜப் கஜாதர் பாபு கர்சே நிகழ்த்தேகேன், எப்பொழுது கஜாதர் பாபு வீட்டை விட்டு புறப்படுகிறாரோ, உனேன் கோயி நகி ரோக்தா, அவர் யாரும் தடுக்கவில்லை. ரோக்ன தடுத்தல் அப்பு. இப்பொழுது சப்பு சுதந்திர ஹோனே வலேகை, இப்பொழுது எல்லோரும் சுதந்திரமானவர்களாக இருக்கிறார்கள். நரேந்திரனே படி தத்பர்தாசே, நரேந்தர் மிகவும் ஆயத்தத்துடன் பிஸ்தர் பாந்தா படுக்கையை கட்டினார். வே சலேகையே, அவர் சென்று விட்டார். கர் வாலோங்னே, வீட்டில் உள்ளவர்கள் இஸ்கி சிந்தா நாக்கி, சிந்தான கவலை, இதை பற்றி கவலைப்படவில்லை. பகுனே அமர்சே பூச்சா, பகு மருமகள் அமரிடம் கேட்டால், சினிமா லே சலியே, சினிமாவிற்கு அழைத்து செல்லுங்கள். வசந்தி பி தயார்த்தி, வசந்தியும் தயாராக இருந்தால் சினிமா ஜானேகோ, சினிமாவிற்கு செல்ல. கஜாதர்க்கு பத்னி சௌக்கேமே சலி கை, கஜாதருடைய மனைவி முற்றத்திற்கு சென்று விட்டாள். பத்னி கோபி, பத்திக்கு சிந்தா நகி, பத்னிக்கோ மனைவிக்கும் கணவனை பற்றி கவலை இல்லை. வகு ககனே லகி, அவள் சொல்ல தொடங்கினால், பாபுஜிக்கு சார்பாயி, பாபுஜி உடைய கட்டிலை கமரேசே நிக்கால் தோ, அறையிலிருந்து எடுத்துவிடு. உஸ்மே சல்னே தக்கி ஜகக் நகி, அதில் நடப்பதற்கும் இடம் இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்திதி, ரிட்டையர்மெண்ட்டுடைய நிலைமை, சஜீவ் வர்ணன், ஒரு உயிரோட்டமுள்ள வர்ணனை இஸ்கஹா நீமி கியா கையாகை, இந்த கதையில் செய்யப்பட்டு இருக்கிறது.